ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து வந்து அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்றுவாது நானும் தம்பி சேர்ந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். யாத்திரையாக 14:28 கடைசி வரி, கர்த்தர் துணை நின்று எகிப்திற்கு ரொம்ப யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஏமே, இது யார் சொல்கிறதுனா எகிப்தியர்கள் சொல்கிற வார்த்தை. அதுதான் ரொம்ப டமாசான வார்த்தை. தேவப்பிள்ளைக்குள்ள எகிப்தை யுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, கர்த்தர் துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய தேவன் துணை நிற்கிற கர்த்தர், நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், கூட நின்று துணை நின்று நம்மளை காப்பாற்றுகிற. யாரோடு யுத்தம் பண்ணவே தெரியும், அந்த நேரத்தில் யுத்தம் பண்ணி வெற்றியை கண்டு பின்தொடர்கிற, உண்மையில் எத்தனை பண்ணுகிற, உனக்கு உரோமாக பேசுகிற, பரியாசம் பண்ணுற சத்துருக்கு உரோமாக கர்த்தர் உன் கூட இருந்து உனக்கு உரோமாக அவர்களோடு யுத்தம் பண்ணி உன்னை காப்பாற்றுகிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஜெயத்தை கட்டளிடுவார், வெற்றியை கட்டளிடுவார், நிமிர பண்ணுவார், ஆசீர்வாத சுதந்திரிக்க செய்வார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இன்றைக்கு யுத்தம் பண்ணி சந்தோஷப்படுத்தும் பிரார்த்தனை செய்யும். அன்பின் பரலோக நிலைமையான கால நேரம் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட நின்று துணை நின்று எகிப்தோடு யுத்தம் பண்ணின தேவனே, இப்பொழுது பிள்ளைக்கு ரோமாருக்கு சத்துரோடு யுத்தம் பண்ணி வெற்றியும் ஜெயத்தையும் இவருக்கு துணை நின்று உங்களை காப்பாற்றும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை ஆசீர்வதிக்கும். Wow.